பகுதியில் வரும் சிறப்பு விருந்தினர்கள் பல பயனுள்ள அனுபவங்களையும் தகவல்களையும் நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் வணக்கம் நேர்களே விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது இன்றைய சிறப்பு விருந்தினர் மொழி அறிஞர் முனைவர் கருணாகரன் அவர்கள் ஒரு மொழி அறிஞரா மொழியோட சிறப்புகள் என்ன ஒரு மொழியை நம்ம எப்படி கையாளணும் அதோட பயன்பாடு என்ன தமிழ் மொழியோட சிறப்புகள் திராவிட மொழிகள் என்னென்னலாம் இப்படி பல விஷயங்களை நாம் இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் அம்மையார் அவர்களே ஒரு மொழி அறிஞரா முதல்ல எங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சார் மொழி அறிஞர் அப்படின்னு சொல்லும்போது மொழின்ற ஒரு விஷயமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தமிழ் எண்ணங்களை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதனால ஏற்பட்ட விளைவுதான் வந்து ஒரு மொழின்னு சொல்லலாம் பல நாடுகளில் வந்து பலவிதமான மொழிகள் பயன்பாட்டில் இருக்கு அப்படின்னாலும் தமிழ் மொழின்னு வரும்போது இதுக்கு ஒரு தனித்தன்மை வாய்ந்தது சிறப்புகள்னு இருக்குன்னு சொல்லலாம் மனிதன் முதல் பேசின மொழி வந்து தமிழ்னு சொல்றோம் அதோட சிறப்பு நம்மளுக்கு

த பத்தாம் ஒரு அதன் நிறைய மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னாலும் இன்னைக்கு மொழி பத்தின ஒரு முழுமையான புரிதல் தேவையா இருக்கு சார் இன்னைக்கு தாய்மொழியில படிக்கிறதே வந்து யாரும் பொதுவா விரும்பல அதை தாண்டி போகிற ஒரு நிலையில் தாய்மொழியில் நம்ம கல்வி கற்கிறதுக்கான அவசியம் என்ன ஒரு முழுமையான மொழி அறிவு நம்மளுக்கு வரணும்னா அதை எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அதை எப்படி நம்ம கற்றுக்கணும் இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது சார் இது எல்லாத்துக்கும் உங்ககிட்ட இருந்து பதில்களை எதிர்பார்க்குறோம் முதல்ல இந்த மொழிகள் பற்றி சொல்லுங்கள் சார் ஒரு மொழி எப்படி வந்து உருவாகுது அது எப்படி வந்து பயன்பாட்டுக்கு வருது மொழி என்பது பேச்சொழி தொடங்கி இன்றைய நிலையில் உரைக்கோவை கவிதைக்கோவை வரை பல்வேறு வகைகளிலே அதனுடைய அமைப்பு அமைந்து வருவதை பார்க்கிறோம் மொழியினுடைய இரு பக்கங்களாக ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களை பார்ப்பது போல ஒரு பக்கம் மொழியினுடைய அமைப்பு அது நான் சொன்ன மாதிரி ஃபோனடிக்ஸ் ஒளியியல் தொடங்கி இன்று நாம் நம்முடைய கருத்துக்களை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கு ஏற்ப உரைக்கோவையை அமைக்கிறோம் உரைக்கோவை இல்லை என்றால் கருத்து பரிமாற்றம் மிகவும் கடினம் அதனால் அதுவரை நாம் பார்க்கும்போது இவை எல்லாம் பொருண்மையால் கட்டுப்படுத்தப்படுபவை ஒரு ஒழுங்கமைவுக்கு உட்பட்டவை அதனால் மொழியினுடைய அமைப்பு ஒரு புறம் இன்னொரு புறம் இந்த அமைப்பெல்லாம் என்ன செய்கிறோம் இதற்காக பயன்படுத்துகிறோம் என்றால் மொழியை பயன்படுத்துவதற்கு மொழியினுடைய பயன்பாடு இல்லை என்றால் மொழியே இல்லை எப்பொழுது மொழியினுடைய பயன்பாடு குறைகிறதோ அப்போ மொழி என்ன ஆகிறது என்றால் ஒரு வழக்கிழந்த மொழியாக அது அமைந்துவிடும் அதனால் உயிரோட்டமுள்ள ஒரு மொழியை நாம் பெற வேண்டுமென்றால் அதை நாம் வளப்படுத்தி கொள்ள வேண்டுமென்றால் நம்முடைய மொழி பயன்பாடு சிறக்க வேண்டும் நாமும் அவற்றை பல்வேறு களங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் முறைசார் களங்களாக கல்வித்துறை இருக்கிறது ஆட்சித்துறை இருக்கிறது ஊடகத்துறை இருக்கிறது அறிவியல் துறை இருக்கிறது நீதித்துறை இருக்கிறது இப்படி பல்வேறு களங்களிலே நாம் நம்முடைய மொழியை கொண்டு செல்கிறோம் அப்படி கொண்டு செல்வதாலே அதனுடைய பயன்பாடு சிறக்கிறது இரண்டாவது முறை சாராத நிலையிலே வீட்டு மொழியாக பணி செய்யும் இடங்களிலே பயன்படுத்தும் மொழியாக பொது இடங்களிலே பயன்படுத்தும் மொழியாக மேடையிலே பயன்படுத்தும் மொழியாக திரைப்படங்களிலே பயன்படுத்தும் மொழியாக இன்னொரு வகையிலே மொழியை பயன்படுத்துகிறோம் இப்படியுடைய மொழியினுடைய பயன்பாடு முறை சார்ந்தும் முறை சாராமலும் பல்வேறு களங்களிலே அமைவதால் மொழி சிறக்கிறது அப்பொழுது மொழி உயிர் வாழும் மொழியாக இருக்க முடியும் உயிர்ப்புத்தன்மை கொண்டதாக இயங்கும் மொழியாக அது செயல்பட முடியும் இதற்கு அடிப்படை எது என்றால் மொழி அமைப்பு அதனால மொழியை பிரித்தே பார்க்கக்கூடாது அமைப்பு மொழி பயன்பாடு இரண்டும் ஒருங்கிணைய வேண்டும் அதைத்தான் இன்றைய மொழியியல் கோட்பாடுகளில் மொழி கோட்பாடுகளில் உரைகோவை அமைப்பு டிஸ்கோர்ஸ் அனாலிசிஸ் என்று குறிப்பிடுகிறார்கள் டிஸ்கோர்ஸ் என்பது முழுமையான ஒரு கருத்தாடல் நிகழ வேண்டுமென்றால் நாம் எல்லாவற்றினுடைய இணைப்பும் வேண்டும் குறிப்பாக மொழி அமைப்பும் கருத்தும் இணைய வேண்டும் அதை தான் அந்த கொஹரன்சி அண்ட் கொஹிசி என்று குறிப்பிடுவார்கள் இரண்டும் சரியாக அமையவில்லை என்றால் நம்முடைய கருத்து நாம் எதிர்பார்க்கும் அளவுக்கு அது வெளியே சென்று சேராது நம்முடைய எதிர்பார்ப்பு ஒரு புறம் இருக்கிறது நாம் சொல்ல வந்த கருத்து முழுமையாக அந்த சமுதாயத்திற்கு அந்த பிரிவினருக்கு சென்று சேருகிறதா என்றால் சில சமயங்களில் இல்லாமலும் இருக்கலாம் அதனால் நம்முடைய மொழி பயன்பாடு வளமாக அமைய வேண்டுமென்றால் ஆற்றல் மிக்க வகையிலே அமைய வேண்டுமென்றால் நாம் இவற்றையெல்லாம் முறையாக நம்முடைய மாணவர்களுக்கு அதுவும் குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு அந்த பத்து வகுப்பு முடிவதற்கு முன்னாகவே இதவையற்றெல்லாம் ஈடுபடுத்தி விட வேண்டும் கொடுத்து விட வேண்டும் அப்பொழுது அவர்கள் முறையாக அதை உள்வாங்கிக் கொண்டு அவர்கள் அந்த மொழி அமைப்பை தேவையான இடங்களிலே பயன்படுத்துவார்கள் பள்ளிகளிலே தொடங்கி நாம் இப்பொழுது என்ன செய்கிறோம் மொழியை ஈடுபடுத்துகிறோம் அதை எப்படியெல்லாம் பயன்படுத்துவது என்று கற்றுத்தருகிறோம் அப்படி கற்றுத்தரும் பொழுது ஒரு சாதாரண சொல்லை எடுத்துக்கொண்டு இந்த சொல் கறிச்சொல் கலைச்சொல் பண்பாட்டுச் சொல் என்றெல்லாம் இனம் கண்டு பெயர் சொல் வினை சொல் என்றெல்லாம் இனம் கண்டு அவற்றை புகுத்துக்கிறோம் வெறும் சொல்லை மட்டும் நாம் புகுத்தவில்லை சொல் ஆகிறது என்ன செய்கிறது என்றால் அடுத்து ஒரு இலக்கண பிரிவுக்கு தொடருக்கு போகிறது அந்த தொடரில் அது பயன்படுத்தும் போது அதற்கு ஒரு இலக்கண பொருள் கிடைக்கிறது அதான் கிரமேட்டிக்கல் மீனிங் என்று சொல்லுவோம் சாதாரண சொல் லெக்சிக்கல் மீனிங் அதுக்கு பொதுவான ஒரு மீனிங் ஒரு பொருளோ இரண்டு பொருளோ இருக்கும் அது இலக்கணத்துக்கு கொண்டு வருகிறோம் அப்படின்னா அந்த தொடர் விரிவாக்கப்படுகிறது அதற்கு பிறகு அதற்கு சமுதாயம் ஒரு பொருளை கொடுக்கிறது அல்லது சூழல் ஒரு பொருளை கொடுக்கிறது எடுத்துக்காட்டாக ஒரு சிறு எடுத்துக்காட்டு சொல்கிறேனே வா போ என்பவை இரண்டு வினைகள் மொழியிலே அந்த ஆடம் நாம் பயன்படுத்துகிறோம் ஆனால் அதை இரண்டையும் இணைத்து நாம் ஒரு வாக்கியத்தை தொடரை உருவாக்கும் பொழுது நான் போய் வருகிறேன் என்று நான் பயன்படுத்துகிறேன் நான் போய் வருகிறேன் என்றால் அதற்கு ஒரு இலக்கணம் போய் வருது நான் போகிறேன் பிறகு வருகிறேன் என்று அதற்கு பொருள் தருகிறோம் ஆனால் சமுதாயம் என்ன பொருளை கொடுக்கிறது சில சமுதாயச் சூழல்களிலே நான் உங்களுடைய இருப்பிடத்திற்கு வருகிறேன் உங்கள் எல்லாம் கலந்து பேசுகிறேன் உங்களோடு உணவருந்துகிறேன் சரி சிறிது நேரம் இருந்துவிட்டு அம்மையார் அவர்களை நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் என்பதற்கு நான் போய் வருகிறேன் என்று சொல்கிறேன் நான் அப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று என்னுடைய சமுதாயம் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் உடனே யாராவது திருத்துவார்கள் என்ன இவர் போறேன்னு சொல்கிறாரு அல்லது குழந்தைகள் தவறு செய்து விட்டால் இல்லை அம்மா என்ன சொல்லுவாங்க நீ அப்படி சொல்லாதம்மா போயிட்டு வரேன்னு சொல்லு இல்லைன்னா வரேன்னு சொல்லு போகிறேன்னு சொல்ல அப்போ போ என்ற வினை அங்கு தவிர்க்கப்படுகிறது அல்லது வா என்ற வினை மட்டும் போரும் அதே போல் வினை போது நாம் என்ன செய்கிறோம் போய் வாருங்கள் என்று சொல்கிறோம் போயிட்டு வாங்க என்று சொல்கிறோம் போங்கன்னு சொல்வதில்லை போய் வருகிறேன் அல்லது போய் வாருங்கள் என்று சொல்கிறோம் அல்லது வாங்க என்று சொல்லுகிறோம் வராங்களோ இல்லையோ அதுவே ஒரு விஷயம் இப்படி நம்முடைய மொழி கட்டுப்படுத்தப்படுகிறது யாரால் கட்டுப்படுத்தப்படுகிறது சமுதாயத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறது எல்லா சமுதாயங்களிலும் இது இருப்பதில்லை சில இடங்களில் வெல்கம் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார் லெட் மீ டேக் லீவ் ஆஃப் யூ என்று சொன்னதும் ஓகே இட் இஸ் அவர் பிளஷர் ப்ளீஸ் கம் அகெய்ன் அல்லது மறுபடியும் சந்தி இப்படி ஆகவே மொழியானது தன்னிச்சையாக செயல்படுவதில்லை அதை சமுதாயம் அல்லது எந்த சூழலுக்கு இது ஏற்புடையது என்று நினைக்கிறோமோ அதற்கு ஏற்ப நாம் மொழியை பயன்படுத்த வேண்டும் தான் மொழியையும் சமுதாயத்தும் பிரித்தே பார்க்க முடியாது சமுதாயம் மட்டுமல்ல அதனுடைய பண்பாடு பழக்க வழக்கங்கள் இவற்றிலெல்லாம் நாம் மாற்றவே முடியாது புதுமையாக சில பழக்க வழக்கங்கள் வரும் போகும் ஆனாலும் நிலையாக சில பழக்க வழக்கங்கள் சில பண்பாட்டு கூறுகள் நம்முடைய மொழியிலே கலந்தே இருக்கும் இரண்டர கலந்தும் இருக்கும் அதே ஒரு இறப்பு நிகழ்வுக்கு போகிறோம் அங்கே மொழியை நாம் பயன்படுத்துவது குறைவு ஏதேனும் பேசிக்கொண்டிருப்போம் எப்படி இருந்தார் என்ன ஏது என்று ஆனால் அங்கே அந்த போய் வருகிறேன் என்று சொல்ல மாட்டோம் அது தவிர்க்கப்படுகிறது இறந்து ஒருவர் இறந்து விட்டார் என்றால் கூட அதை நாம் இறந்து விட்டார் என்று சொல்வதற்கு சில நேரங்களிலே கூச்சப்படுகிறோம் காரணம் அவர் வைகுண்ட பதவி அடைந்தார் சிவலோக பதவி அடைந்தார் என்றுதான் நாம் குறிப்பிடுகிறோம் இப்படி மொழியானது பிறப்பு முதல் இறப்பு வரை பல்வேறு நிகழ்வுகளிலே நிகழ்ச்சிகளிலே சம்பிரதாயம் என்றெல்லாம் சொல்லுகிறோம் இல்லையா அதிலே இந்த கூறுகள் நிச்சயம் இருக்கும் அதன் தாக்கம் இருக்கும் அதெல்லாம் தேவையும் கூட இதையெல்லாம் நாம் பாடநூல்களிலே ஆங்காங்கே புகுத்துகிறோம் அதுவும் குறிப்பாக பள்ளி பாடநூல்களிலே பார்த்தீர்கள் என்றால் இந்த பழக்க வழக்கங்கள் அறநெறிகள் பண்பாட்டு கூறுகள் இவற்றை எல்லாம் ஆங்காங்கே புகுத்துவோம் அல்லது கற்றுத்தருவோம் இதெல்லாம் தேவை ஒரு மனிதனுக்கு அப்பொழுதுதான் கருத்தாடல் கனிவாகவும் பணிவாகவும் அமைய வேண்டும் இந்த கனிவு பணிவு இரண்டும் இருக்கிறதே இது மனிதனுக்கு தேவை கருத்தாடலுக்கு தேவை நான் ஒரு எடுத்துக்காட்டை குறிப்பிடுகிறேனே தலைவர் தலைவர் அவர்களே தலைவரே என்று நான் ஒரு ஒரே விழிக்க முடியாது தலைவர் அவர்களே என்ற பதிலடு பெயரை ப்ரோனவன் என்று குறிப்பிடுகிறோம் இல்லையா அதையும் இணைத்துத்தான் நான் அது மட்டுமல்ல மாண்புமிகு தலைவர் அவர்களே மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே இவை அனைத்தும் அதிலே இணைய வேண்டும் அப்பொழுதுதான் அது சரியான பயன்பாடு இருக்கும் இல்லை என்றால் நான் ஒரு கூட்டத்திலே தலைவரே என்று விழித்தால் என்ன தலைவரே என்று விழிக்கிறார் அப்போது தலைவருக்கு நாம் சில வேறுபட்ட பொருள்களையும் நம் சமுதாயம் கொடுத்திருக்கிறது வேடிக்கையாக சொல்வதற்கு அல்லது இப்படி அதனால் நாம் எதை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்த வேண்டும் இன்னொரு சிறிய எடுத்துக்காட்டு சொல்கிறேனே வாருங்கள் என்னுடைய தமிழ் வினைமுற்று இங்கள் சேர்த்து விட்டால் வாருங்கள் படியுங்கள் சாப்பிடுங்கள் போரும் மரியாதை எல்லாமே அதில் இருக்கிறது ஆனாலும் இன்றைய தமிழிலே நீங்கள் அதை கவனித்திருக்கலாம் ஒரு அன்பர் என்னை அழைக்கிறார் எங்கள் வீட்டுக்கு வாங்கலேன் வாருங்களேன் என்று அழைக்கிறார் அப்போ அந்த ஏன் எதற்காக அவர் சேர்க்கிறார் என்றால் அதில் அந்த வாருங்கள் என்று அவர் சொல்லும் பொழுது மூன்று வகையான பொருள்களை பொருண்மையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஒன்று அவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவு தொடர்பு நெருக்கம் இரண்டாவது அதிலே இருக்கிறது கனிவு இருக்கிறது வேண்டுகோள் இருக்கிறது பாருங்க அப்போது வாருங்கள் போதுமானது ஆனால் வாருங்கள் என்று இணைத்து விட்டால் ஓ பாருங்க அவங்க வாருங்களேன் ரொம்பவும் விரும்பி கூப்பிடுகிறார் நான் நிச்சயம் செல்ல வேண்டும் என்ற அந்த விருப்பம் எனக்கு அதிகமாகிறது இப்படி மொழியில் கூறுகள் ஒவ்வொன்று இணையும் போதும் அதற்கு ஏதோ ஒரு பொருள் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது ஆங்கிலத்தில் அதில் இல்லாமல் இல்லை ஆனால் ஆங்கிலத்தில் அது வினையிலே இல்லை கம் ப்ளீஸ் கம் அப்படி என்று சேர்த்தால்தான் அதில் ஒரு கனிவு இருப்பதாக நாம் நினைக்க வேண்டியிருக்கிறது நமக்கு தமிழில் அது தேவையே கிடையாது இப்படி மொழிகளிலே மொழி கூறுகளே பொருண்மையை உடன் சேர்த்து அதை கொடுக்கிறது ஆங்கிலத்தில் அந்த மாதிரி இல்லை இது மொழிக்கு மொழி வேறுபடும் இப்போது இன்னொரு வேறுபாட்டை பெரு வேறுபாட்டை நீங்கள் பார்க்கலாம் அந்த வேறுபாடு என்ன என்றால் மொழியினுடைய அமைப்பில் பெயர் வினை இல்லாமல் எந்த மொழியுமே இல்லை பெயரடையும் வினையடையும் தேவைக்கு ஏற்ப வந்து சேர்ந்து கொள்ளும் இப்படி மொழியினுடைய அமைப்பு அமைப்பை பார்க்கும் பொழுது எஸ் விஓ லாங்குவேஜஸ் என்று ஒரு பெரும் பிரிவு எஸ் ஓ லாங்குவேஜ் சப்ஜெக்ட் வர்ப ஆப்ஜெக்ட்டுங்க அவ்வளோதான் எழுவாய் பொருள் பயனிலை இப்படி இருக்கிற வாக்கியங்கள் இந்த ரெண்டு வகையில் தமிழானது எழுவாய் பொருள் பயனிலை அமைப்பை கொண்டது ஆங்கிலம் எழுவாய் வினை பொருள் அமைப்பை கொண்டது ஐ ரெட் எ புக் நான் புத்தகம் படித்தேன் புத்தகத்தை படித்தேன் பாருங்கள் ரெண்டு பெரும் பிரிவுகள் உலகத்தில் இருக்கிற மொழிகளில் எழுபத்தைந்து விழுக்காட்டு மொழிகள் இந்த ரெண்டு பெரும் பிரிவுகளிலேயும் போகும் அவ்வளோதானா என்று கேட்டால் இன்னொன்றையும் நான் குறிப்பிடுவேன் வினை தொடங்குகிற வாக்கியங்களும் உண்டு அரபிக் லாங்குவேஜஸ்க்கு போனீங்கன்னா விஎஸ்ஓ வினை முதலில் சப்ஜெக்ட் எழுவா இரண்டாவது அதற்கு பிறகுதான் அவங்களுக்கு இப்போ செயல்படு பொருள் பயனிலை வந்து சேரும் இப்படி உலக மொழிகள் பிரிக்கப்படுகின்றன அதற்கு பிறகு இன்னொரு முக்கியமான ஒரு விளக்கத்தை நான் சொல்ல வேண்டும் தமிழ் போன்ற திராவிட மொழிகள் எல்லாம் பின்னொட்டு மொழிகள் சஃபிக்ஸிங் லாங்குவேஜ் வலதுகை பக்கம்தான் எதையும் நாம் பெயருக்கு பிறகோ வினைக்கு பிறகோ அடிச்சொல்லுக்கு பிறகோ சேர்க்க முடியும் முன்னாடி சேர்க்கவே முடியாது எதையுமே அதெல்லாம் முன்னொட்டு மொழிகள் இப்போ ஆங்கிலத்தை பாருங்கள் பாசிபிள் இஸ் இட் பாசிபிள் நோ இட் இஸ் இம்பாசிபிள் இம் என்பதை சேர்த்து விட்டால் அவர்களுக்கு உடன்பாடு எதிர்மறையாகி விடுகிறது நமக்கு அப்படி இல்லை நாம் பின்னாடி தான் சேர்ப்போம் வரவில்லை வராமல் வந்தால் வராவிட்டால் இப்படி பின்னாடி தான் எதையுமே சேர்க்க முடியும் தமிழிலே முன்னோட்டே கிடையாது இது தமிழினுடைய அமைப்பு முறை அதனால் மொழிகளுக்கு என்ற அமைப்பு முறை உண்டு அதே மாதிரி மொழிகளுக்கு என்று பயன்பாடும் உண்டு இவற்றை இரண்டையும் நாம் அந்த பதினைந்து ஆண்டுகளுக்குள்ள பள்ளிப்படுவத்திலே அல்லது கல்லூரிகளிலே சொல்லிக் கொடுத்து விட்டால் அந்த மாணவன் உண்மையிலேயே அந்த கருத்தாடல் திறன்களை பெறுவான் இன்னொன்றை நாங்கள் மொழி கற்பிக்கும் யாரும் வலியுறுத்துவார்கள் அடிப்படை திறன்கள் நிச்சயம் எல்லோருக்கும் வேண்டும் மொழியை கற்பிக்கிற அனைவருக்கும் வேண்டும் ஆனால் நாம் அதுக்கு மட்டுந்தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் இன்றைய நிலையிலே நாம் பார்க்குறோம் கருத்தாடல் திறன்களை வளர்ப்பதற்கு வளர்த்து கொள்வதற்கு நாம் அதிகமான பயிற்சிகள் கொடுப்பதே இல்லை சொல்லிக் கொடுக்கிற முறையில தான் ஒரு ஒருத்தருக்கு வந்து முழுமையான புரிதல் சரியான முறையில அவர் கருத்தாடல் பண்ணணும் அப்படின்னா அந்த மொழின பத்தின ஒரு முழுமையான அறிவு அவங்களுக்கு தேவை இந்த பதினைந்து ஆண்டுகள் நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க மொழியை வளமா நம்ம வளர்த்திருக்கிறதுக்குன்னு அப்போ அந்த சொல்லிக் கொடுக்கறதுல இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மொழியை சொல் சொல்லி கொடுக்கிற ஆசிரியர் எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை அவருக்கு தேவை அவர் எந்த மாதிரியான ஒரு புரிதல் அந்த மொழி மேல வச்சிருக்கணும் அதை பற்றியும் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் இந்த கற்பிப்பதில் அணுகுமுறைகள் உண்டு ஒரு காலத்தில் டைரக்ட் மெத்தட் என்று சொல்லி நேரடியாக தமிழ் கற்பிக்கிறேன் என்றால் ஆங்கிலம் கற்பிக்கிறேன் என்றால் அந்த மொழியை மட்டும்தான் அந்த சூழலிலே பயன்படுத்த வேண்டும் இன்னொரு மொழிக்கு எல்லாம் போக வேண்டியதே இல்லை இப்பொழுது எவ்வளவோ மாறிவிட்டது இப்போது என்ன முறை பின்பற்றப்படுகிறது என்றால் உலகெங்கும் அதுவும் குறிப்பாக ஆசிய நாடுகளிலே தெற்காசிய நாடுகளிலே பின்பற்றப்படுகிற அணுகுமுறை கம்யூனிகேட்டிவ் அப்ரோச் டு லாங்குவேஜ் டீச்சிங் அதான் கருத்தாடல் அணுகுமுறை அது ஒரு காலத்தில் பேசுவதற்கு ஓரல் ப்ரொஃபிஷியன்சிக்கு மட்டும்தான் இருந்தது ஆனால் இப்பொழுது எழுதுவது பேசுவது உரையாடுவது எல்லாவற்றிற்கும் அந்த அணுகுமுறை பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதில் மு முக்கியத்துவம் எதற்கு கொடுக்கப்படுகிறது என்றால் எப்படி சொல்லை தேர்ந்தெடுப்பது தேர்ந்தெடுத்த சொற்களை எப்படி இலக்கண முறைப்படி அவற்றை வழக்கிற்கு கொண்டு வருவது கொண்டு வந்த பின் அவர்கள் அவற்றை பயன்படுத்தி தொடர்களை அமைத்து ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்தப்பட வேண்டும் அவ்வாறு பயன்படுத்தும் போது உங்களுக்கு நீங்கள் பேசுகிற மொழி எழுதுகிற மொழி உண்மையிலேயே திறன்மிக்கதாக அமையும் அதனால் பல்வேறு சூழல்களிலே மொழியை எப்படி பயன்படுத்துவது என்று மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் அப்பொழுதுதான் மாணவர்களுக்கு என்ன வேண்டுமென்றால் அந்த தன்னம்பிக்கை வளர வேண்டும் மொழியை பயன்படுத்துவதில் தங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் அதான் கம்பீடன்ஸ் திறன் இருக்கும் ஆனால் வெளிப்படுத்துகிற ஆற்றல் பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூடன்ஸ் வர்சஸ் பெர்ஃபாமென்ஸ் என்று குறிப்பிடுவார்கள் ஆற்றல் இருக்கிறது வெளிப்படுத்தும் திறன் இல்லை நம்முடைய இந்திய மாணவர்களுக்கு நான் அந்த வெளிப்படுத்தும் ஆற்றலிலே ஏதோ ஒரு தன்னம்பிக்கை அவர்களுக்கு இல்லை ஏற்பட்டது ஏற்படுவதில்லை என்று தான் நான் குறிப்பிடுகிறேன் அதனால தான் இன்றைய மொழி கற்பித்தலில் மோட்டிவேஷன் அவர்களை நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் அதற்கு பிறகு ஆங்ஸைட்டி தவிர்க்கப்பட வேண்டும் ஆங்ஸைட்டி எல்லாருக்கும் உள்ளது எந்த பணியை நாம் செய்யும் போதும் கூட ஐயோ அது இப்படி செய்ய வேண்டுமே நேரம் இல்லையே அப்படி இப்படி என்ற மனதிலே உங்களுக்கு ஒரு சிறு குழப்பம் பயம் பய உணர்வு கூட ஏற்படும் இது இரண்டாவது மூன்றாவது விழிப்புணர்வு அவேர்னஸ் என்ன நாம் செய்கிறோம் அந்த மொழியில் அந்த கருத்திலே எப்படி அதை தொடர்பு கொடுத்த வேண்டும் அதனுடைய சமுதாய முக்கியத்துவம் அந்த சோஷியல் சோசல் ரெலவென்ஸ் இருக்கே அது ரொம்ப முக்கியங்க அதையும் நாம் கொண்டு வர வேண்டும் இவற்றை போக்கிவிட்டால் தன்னம்பிக்கை தானாக ஒருவருக்கு வந்துவிடும் அதை ஆசிரியர் மொழி ஆசிரியர் மொழி கற்பிக்கும் போது அந்த மாணவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் அதனால்தான் நான் சொன்னேன் பனிரெண்டு ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் ஆங்கிலத்தை கற்பிக்கிறோம் படிக்கிறோம் ஆனால் மாணவர்கள் ஒரு இரண்டு நிமிடம் உரையாற்றுவதற்கு ஒரு சிறு கட்டுரை எழுதும்போது கூட அவர்களுக்கு எவ்வளவு தயக்கம் பயம் எல்லாம் ஏற்படுகிறது இருக்கும் அந்த உணர்வுகள் ஆனாலும் அவற்றையெல்லாம் நீக்க வேண்டும் இந்த ஹெஸ்டேஷன் ஃபினாமினா இவற்றையெல்லாம் நீக்க வேண்டும் என்று இக்கால மொழி கற்றல் கற்பித்தல் ப்ராசஸ் அந்த அணுகுமுறைகள் எடுத்து சொல்லுகின்றன அதனால் நான் குறிப்பிட்டது போல அந்த கருத்தாடல் அணுகுமுறை மிகவும் தேவையானது அதைத்தான் பின்பற்றி வருகிறோம் நம்முடைய சமச்சீர் கல்வி பாடநூல்களை நான் ஓரளவுக்கு மதிப்பீடு செய்தேன் மலேசியாவிலே நான் பணியாற்றிய போது அங்குள்ளவர்களுக்கெல்லாம் அதை கொடுத்து அதை படிக்க சொன்னேன் அவர்கள் அதை உண்மையிலேயே வரவேற்றார்கள் இந்த மாதிரி புத்தகங்கள் இதுவரை நாங்கள் படித்ததில்லை ஒரு காலத்தில் மலேசியாவில் தமிழ்நாட்டு பாடநூல்கள் தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வந்தன மத்தியிலே அவையெல்லாம் நிறுத்தப்பட்டன காரணம் அவர்களுக்கு அந்த சமுதாயச் சூழலுக்கு ஏற்புடையதாக கு குறிப்பாக ஜியாகிரபிக்கல் என்விரன்மெண்டல் இதுக்கெல்லாம் சரியாக இல்லை என்று அவர்கள் அதை விட்டுவிட்டார்கள் ஆனால் இப்பொழுது நம்முடைய சமச்சீர் கல்வியிலே நாம் பயன்படுத்துகிற பாடநூல்களை பார்க்கும்போது ஓ இது தரமாக ரொம்ப தரமாக இருக்குது என்பர் என்றெல்லாம் அவர்கள் அதை குறிப்பிடுவதை பார்த்திருக்கிறேன் அதனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் நாம் நம்முடைய பாடத்திட்டத்தை மட்டுமல்ல அணுகுமுறைகளை மாற்ற வேண்டும் இப்போ அண்மையில் கருத்தாடல் அணுகுமுறையோடு ஒன்றை இணைத்து கொள்ளுகிறார்கள் இது பற்றி தான் சார் மறுபடியும் இன்னொரு கேள்வி இந்த அணுகுமுறைன்னு சொல்கிறீங்க இல்லையா இந்த அணுகுமுறையோட ஸ்பெஷாலிட்டி பற்றி சொல்லுங்கள் எப்படி ஒரு விஷயத்தை நம்ம அணுகணும்னு சொல்லி கொடுக்கணும் நீங்கள் கேட்டது ஒரு சரியான வினா இதை எப்படி அணுக வேண்டும் என்றால் அதை ஆங்கிலத்தில் அவங்க மெத்தடாலஜி என்று குறிப்பிடுவார்கள் டீச்சிங் வித் மாடர்ன் மெத்தடாலஜி சப்போர்ட்டட் பை மாடர்ன் டெக்னாலஜி இப்போ கல்விச் சூழலில் எஜுகேஷ்னல் டெக்னாலஜி என்று அவற்றை குறிப்பிடுகிறோம் எப்படி இன்று வந்து கொண்டிருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சியானது நம்முடைய மொழிக் கற்றல் கற்பித்தலுக்கு ஏற்புடையதாக அவற்றை நாம் உருவாக்கி கொள்ளலாம் என்பது அப்போ கம்யூனிகேட்டிவ் அப்ரோச் டு லாங்குவேஜ் டீச்சிங் கருத்தாடல் அணுகுமுறையை நான் பயன்படுத்தும் போது ப்ளஸ் கால் அப்படின்னா கம்ப்யூட்டர் அசிஸ்டட் லாங்குவேஜ் லேர்னிங் இணைத்துக்கொள்ள சொல்லுகிறார்கள் நம்முடைய நாட்டிலே கம்ப்யூட்டர் ஐசிடி என்பது மிகவும் வளர்ந்த துறை என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அதை பயன்படுத்தி நாம் மொழி கற்றல் கற்பித்தலுக்கு உதவ வேண்டும் அதற்கான பல்வேறு மென்பொருள்களை எல்லாம் உருவாக்க வேண்டும் அதுக்கு தான் நாங்கள் அண்மையில் கணினி மொழியியல் என்ற ஒரு பிரிவை உருவாக்கி இருக்கிறோம் அதை நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இயற்கை மொழிகளை எப்படி திறம்பட நாம் பயன்படுத்துவது கல்வி கற்பிப்பதற்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கு தகுந்தவாறு என்றெல்லாம் நாம் ஆராய்ச்சி செய்து வருகிறோம் கார்பஸ் லிங்குவிஸ்டிக்ஸ் என்று அதை குறிப்பிடுவோம் நல்ல நிறைய சொற்கள் தொடர்கள் கூறுகள் இவற்றையெல்லாம் ஒரு இடத்துல சேர்த்து வைக்க வேண்டும் தேவைக்கு ஏற்ப மாணவர்கள் ஆய்வாளர்கள் அந்த மொழியிலே ஆர்வம் உள்ளவர்கள் அதை எடுத்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக மைசூரிலே ஒரு இந்திய மொழிகள் நடுவ நிறுவனம் என்று ஒன்று இருக்கிறது அங்கே இந்த கார்போராவுக்கு ஒரு கலெக்ஷன் உருவாக்கி பல்வேறு இந்திய மொழிகளிலே வைத்திருக்கிறார்கள் அதில் தமிழிலேயும் செய்து வருகிறார்கள் அந்த பணிகள் எல்லாம் இப்பொழுது உலகெங்கும் நடைபெற்று வருகின்றன தமிழிலேயே நிறைய சொற்களை எல்லாம் சேகரித்திருக்கிறார்கள் அது என்ன டிக்ஷனரிஸ் அவற்றையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் ஆனாலும் அவை போதாது அவற்றைக்கும் மேலேயும் நமக்கு தேவைப்படுகின்றன அதனால் நாம் அவற்றையெல்லாம் உருவாக்க வேண்டும் ஸோ நான் சொன்னபடி அந்த கால் என்ற உருவாக்கம் இருக்கிறதே அது எல்லா மொழிகளுக்கும் தேவை அப்பொழுது மாணவர்கள் அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது வகுப்பறையில் ஆசிரியர் ஐம்பது நிமிடம் சொல்லி கொடுப்பதெல்லாம் பிடிக்கவில்லை அது கூடாது இருபது பதினைந்து இருபது மணித்துளிகளுக்கு மேல் ஆசிரியர் எடுத்துக்கொள்ளக்கூடாது அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த இன்டராக்டிவ் மெத்தடாலஜி மாணவர் மாணவர் ஆசிரியர் மாணவர் குழுப்பணி இவற்றை ஊக்குவிக்க வேண்டும் அந்த முப்பது மணித்துளிகள் அந்த பணிகளுக்கு கொடுத்தால் வகுப்பறை சூழலுக்கும் வகுப்பறைக்கு வெளியேயும் மொழிக் கற்றல் கற்பித்ததிலே ஊக்கம் அதிகமாகும் அது பயனுள்ளதாகவும் இருக்கும் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது உலக மொழிகளிலே அதனால் அதைத்தான் அந்த அணுகுமுறை என்று நாம் குறிப்பிடுகிறோம் அதை தொழில்நுட்பத்தையும் இணைத்து கொள்ளுகிறோம் அந்த தொழில்நுட்பத்தை இணைக்காவிட்டால் நமக்கு நாம் எதிர்பார்க்கும் விளைவுகள் ஏற்படாது சார் இப்போ ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி இருக்கிற மாணவர்களுக்கான ஆலோசனைகள்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார் மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற முறையில் ஒரு ஆய்வாளன் என்ற முறையில் நான் எதிர்பார்ப்பது நான் கற்பிக்கும் ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு திட்டம் வகுக்கிறேன் அப்ஜெக்டிவ்ஸ் நோக்கங்களை அடிப்படையில் என்னுடைய பாடத்தை அமைத்துக்கொள்கிறேன் அந்த நோக்கங்களுக்கு ஏற்ப நான் அணுகுமுறைகளை தேர்ந்தெடுக்கிறேன் அதற்கான பாடநூல்களை கருவிகளை போன்றவற்றையெல்லாம் உருவாக்குகிறேன் உருவாக்கிய பின் அதை வகுப்பறை சூழலுக்கு கொண்டு வருகிறேன் பயன்பாட்டிற்கு கொண்டு வருகிறேன் அதற்கு பிறகு அவற்றையெல்லாம் நான் எதிர்பார்த்த விளைவுகளெல்லாம் நோக்கங்கள் எல்லாம் இருக்கின்றனவா என்பதை மதிப்பிடுகிறார்கள் நானும் மதிப்பிடுகிறேன் மதிப்பீட்டாளர்களும் அதற்காக நியமிக்கப்பட்டு அவர்களும் வருகிறார்கள் பின்னர் அதன் அடிப்படையில் நான் சிலவற்றை மாற்றுவதற்கு முயற்சிக்கிறேன் சிலவற்றை மாற்றுகிறேன் இப்படி அதற்கு புது வடிவமே கூட அமைத்து கொடுக்கிறேன் இவ்வளவு செய்தும் சில நேரங்களிலே என்னால் நான் எதிர்பார்த்த விளைவுகளை பெற முடியவில்லை காரணம் மாணவர்களை அதிலே ஈடுபடுத்தும் பொழுது அவர்கள் அதை அதனால் பயன் பெற்று அதை அவர்களுடைய படிகளுக்கு பல்வேறு கருத்து வெளிப்பாட்டிற்கு பயன்படுத்த வேண்டும் அந்த நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும் அதனால் தான் நான் முன்னர் குறிப்பிட்டது போல கருத்தாடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்த வேண்டும் எதையும் தங்கு தடையின்றி பயமின்றி முழுமையாக அந்த நிறைவாக சொல்லுகின்ற ஆற்றல் அவர்களுக்கு வர வேண்டும் அதுதான் அந்த ப்ரொஃபிஷியன்சி வாய்மொழி ஓரல் ப்ரொஃபிஷியன்சி அதுவும் வேண்டும் அதற்கு பிறகு எழுதும் பொழுது அந்த பொருண்மையினுடைய மாற்றம் ஏற்படாமல் குழப்பம் ஏற்படாமல் அதை அவர்கள் தெளிவாக எழுத வேண்டும் அந்த கிளாரிட்டி அப்ரோப்ரியேட்னஸ் இவையெல்லாம் அதிலே வர வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் அந்த மொழியை பயன்படுத்துவதிலே தயக்கம் இருக்காது குழப்பம் இருக்காது பொறுமை குழப்பம் இருக்காது ஒரு மொழி அறிஞர் மொழி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி கையாளணும் அந்த மொழியோட பயன்பாடு அப்படின்னு சொன்னால் எந்தெந்த நிலையில் அது பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு அதில் இந்த சமூகம் இந்த சமுதாயத்தோட பங்களிப்பு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு ஆசிரியராக ஒரு மொழியை கற்பிக்கணும் அப்படின்னா ஆசிரியர் என்ன மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதில் கற்பிக்கணும் கற்பிக்கும் முறை பற்றி சொல்லும்போது அணுகுமுறையோட அவசியம் என்ன ஒரு ஆசிரியராகவும் ஒரு ஆய்வாளராகவும் உங்களோட ஆலோசனைகள் என்னென்னு பல விஷயங்களை எங்களோட நீங்கள் இன்றைக்கி முழுமையாக பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி All right.